வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக ஒரு சிம்பிளான விருந்து சமையல் சமைக்கும் பொழுது நம்ம வந்து எப்படியெல்லாம் டைம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோவோட மெயின் கான்செப்டே. ஸோ நான் இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதோட இதுக்கு என்னென்னா நான் வந்து ஒரு டைம் டிப்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக ஒயிட் ரைஸ், பூஷ்ணிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் வேக விட்ட பொரியல், வடை, மசால் வடை, அப்பளம், சேமியா பால் பாயசம், புடலங்காய் கூட்டு, பருப்பு ரசம், வாழைக்காய் வறுவல், களத்துக்கு அதாவது தட்டுக்கு பருப்பு புதுசாக காய்ச்சின்னு நெய், இதுதான் இன்றைக்கு மெனு. ஸோ இதை எப்படி நான் வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எதை எதெல்லாம் முன்ன பண்ணுறது, எதை எதெல்லாம் பின்ன பண்ணுறது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் செய்ய போகிறோமோ அதுக்கான காய்கறிகள், பூஷ்ணிக்காய் சாம்பாருக்கு பூஷ்ணிக்காய், புடலங்காய் கூட்டு, வெண்டைக்காய் பொரியல், அதே மாதிரி வாழைக்காய் பொரியல், பருப்பு ரசம், தேவையான தேங்காய், அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னலாம் ஊற வைக்கணுமோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ரசத்துக்கும் சாம்பாருக்கும் புளி ஊற வச்சுருக்கேன். இந்த வந்து ஒயிட் ரைஸுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, வடைக்கு வந்து வடை பருப்புன்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு கடலை பருப்பு மாதிரியே இருக்கும், பட் கொஞ்சம் அன்ஷேப்பாக இருக்கும், பட்டாணி பருப்புன்னு கூட சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில். இதுதான் வந்து இதில் வடை தட்டினோம் அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். அதனால் இது வந்து வடைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலை பருப்பு கூட கொஞ்சம் சீக்கிரம் ஊறிடும். வடைப்பருப்பு ஊறுறதுக்கு மினிமமாக ஒரு 2 hours ஆகுது தேவைப்படும். அதனால் எடுத்த உடனே பருப்பு வந்து ஊற வச்சிடணும் வடைக்கு. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, தயிர் வந்து உர ஊற்றி ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த உறைஞ்சிருச்சு, நான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். அப்புறம் நமக்கு எப்போ தேவையோ அந்த டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து பாயசம் வைக்கிறதுக்கு பால் காய்ச்சி இது வந்து ஆற வச்சாச்சு, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஸோ இப்போ இனிஷியலாக இப்போ நம்ம வந்து விருந்து செஞ்சு முடித்த உடனேயே ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் சாப்பிடுவோம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த டயத்தை பொறுத்து. இப்போ உடனே நம்ம கொஞ்சம் சாப்பிட்ருவோம் அப்படின்னா, ஒரு 1 மணி நேரத்தில் சாப்பிட்ருவோம் அப்படின்னா சாப்பாடு வந்து ரெடியாக எடுத்து வச்சு கூட வச்சுக்கலாம். எங்கள் வீட்டிலலாம் வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க வேண்டாம், ஓரளவுக்கு வந்து சூடாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுவேன், எடுத்த உடனேயே சாப்பாடை வச்சு எடுத்து வச்சுருவேன். இல்லை ரொம்ப கொதிக்க கொதிக்க சாப்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, எல்லா வேலைகளும் முடிச்சு ஒரு கால்வாசி மட்டும்தான் இருக்குது, எண்ணெயில் வடை போட்டு எடுக்கணும், அப்பளம் பொரிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சாதம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ கொதிக்க கொதிக்க இருக்கும், அது நம்ம வீட்டை பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வர விருந்தாளிகள் யாராவது வராங்கன்னா அவங்கள பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக செய்ய வேண்டிய வேலைகள் இதுதான். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவையானதெல்லாம் எடுத்து வச்சு வேக வைக்கிற வேண்டியது எல்லாத்தையும் அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறி நறுக்கணும்னா வேகவும் செய்யும், காய்கறியும் நறுக்கிடுவோம், அப்படியே வந்து டைம் மேட்ச் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி சாம்பாருக்கு வந்து துவரம்பருப்பு வேக போட்டுறேன், சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸ் வந்து வச்சிடுறேன், காய்கறியை வந்து நிறுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஒயிட் ரைஸ் வச்சாச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்ம வந்து விருந்து அந்த மாதிரி சமைக்கும் பொழுது நெய் விடுவோம், கண்டிப்பாக சாப்பாட்டுக்கு நெய் விடுவோம், பாயசத்துக்கு நெய் முந்திரி தாளிப்போம், இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்டுக்கு வந்து நெய் வச்சு தான் செய்வோம். அப்படிங்கும்போது அன்னைக்கு நம்ம நெய் காய்ச்சி வெண்ணெய் காய்ச்சி வச்சுக்கிறது சூப்பராக இருக்கும். ஏன்னா நல்லா கமகமான வாசனையாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியாக இருக்கும். ஸோ வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நெய் வந்து என்ன நெய் எப்படி காய்ச்சதுன்னு சொல்லிட்டு, ஹோம்மேடு நெய்னு தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது நம்மளுடைய சேனலில், லிங்க்கு கூட இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, துவரம்பருப்பை வேக போட்டாச்சு, சாம்பாருக்கும் ரசத்துக்கு வந்து தேவைன்னு சொல்லிட்டு பருப்பு தண்ணி தேவைன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி விட்டு வேக போட்டாச்சு. ஸோ இது அப்படியே வெந்துகிட்டே இருக்கிற சமயத்தில் காய்கறிகளை ரெடி பண்ணிடலாம். துவரம்பருப்பு நல்லா வெந்தாச்சு. ஸோ மேலாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரசத்துக்கு நம்ம ஊற்றுன தண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதை அப்படியே லைட்டாக இருத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பருப்பு வெந்த உடனே களத்துக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து சாதத்துக்கு பருப்பு போட்டு, இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வச்சிங்கன்னா தெளிஞ்சிருவாங்க.
அப்போ அந்த தண்ணியை வந்து இருத்து ரசத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கலத்துக்குரிய பருப்பை வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். இது கொஞ்சம் டைமாக இருக்கு தான் செய்யும். நீங்கள் இப்போ இதுலேருந்து எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா நம்ம தனியாக திருப்பி வந்து பருப்பு வந்து வேக வைக்கணும். ஸோ அதனால் அந்த ரச தண்ணியை எடுத்துக்கலாம், கலத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செஞ்சுருக்கேன், ரசத்துக்கு தக்காளியை தேவையான அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துப்போம். இந்த சைடு தேங்காய் நமக்கு நிறையா தேவைப்படும், நீங்கள் விருந்துக்கு அப்படின்னு சமைக்கும்பொழுது. அதனால் டோட்டலாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவைப்படுதோ அதை ஃபஸ்ட்டே துருவி வச்சுக்கோங்க, இல்லாட்டி மிக்சியில் போட்டு அடித்து துருவுற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது வந்து இந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, நெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் பொழுதே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சம்படத்தில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். மறந்துட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆறி அது வந்து கெட்டியாயிடும். கெட்டியாகி நம்ம பாத்திரத்துலேருந்து எடுத்து வந்து பரிமாறும் பொழுது கஷ்டம். அதனால் நம்ம சூடாக இருக்கும் பொழுதே இப்படி எடுத்து வச்சிடணும். இது எல்லாமே டைம் சேவிங் டிப்ஸு தான். இப்போ இங்கே வந்து கூட்டுக்கு தேவையான அந்த புடலங்காய், அதோட தக்காளி, சாம்பாருக்கு தேவையான பூஷணிக்காய், அதுக்கு தக்காளி தனியாக செட்டாக வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நறுக்கி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து ரெண்டு குக்கரில் ஒரு பக்கம் கூட்டுக்கும் ஒரு பக்கம் சாம்பாருக்கும் வேக போட்டுட்டு ரசத்துக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிக்சியில் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்து அதுல ஒரு அரை டம்ளர் தண்ணி, மஞ்சப்பொடி, உப்பு. இப்போ ரசத்துக்கு வந்து லைட்டாக அதை அப்படியே வந்து அப்படியே நுர கட்டட்டும். கட்டும் பொழுது ரசப்பொடியை சேர்த்து புளித்தண்ணியை விட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுக்கு பாசிப்பருப்பு, புடலங்காய், கூட்டுக்கு நான் சாம்பார் பொடி தான் போடுவேன், சாம்பார் பொடி, தக்காளி, உப்பு வந்து கடைசியாக வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே வேகட்டும். ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பாசிப்பருப்பை கொஞ்சம் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். நீங்கள் வெறும் களைஞ்சு மட்டும்தான் போட்டிருக்கீங்கன்னா சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சாம்பாருக்கு சாம்பார் பொடி, பூஷணிக்காய், புளித்தண்ணி, தக்காளி, உப்பு எல்லாமே போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ சாம்பாருக்கு வந்து இந்த காயை வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ நீங்கள் ரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடைசியாக நறுக்கி வச்சுருக்கிறதுலேருந்து நான் ஒரு நாலு தக்காளி பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ரசம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டோம்னா அழகாக தக்காளி வந்து கலர்ஃபுல்லாக மிதக்கும். நல்லா சூடாக இருக்கும் போதே போட்டோம் அப்படின்னா அப்படியே வெந்தும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த நறுக்கி வச்சதுலேருந்து நாலு பீஸை மட்டும் எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் நான் வந்து பருப்பு சாம்பாருக்கு எதில் நம்ம சாம்பார் வைக்க போகிறோமோ அதில் பருப்பு வந்து எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி ரசத்துக்கு வந்து அந்த பருப்பு தண்ணி வேணும் இல்லையா, அதையும் வந்து நான் எடுத்து ரெடியாக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம ஊற வச்சுருந்தோம் பருப்பு, அந்த பாத்திரத்துலேயே போட்டு வச்சாச்சு. ரசத்துக்கு வந்து பருப்பு கெட்டியாக சேர்த்தோம் அப்படின்னா ரசம் மாதிரி இருக்காது, அதனால் பருப்பு தண்ணி தான் சேர்க்கணும். ரசம் வந்து தண்ணி மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த செட்டுக்கு தேவையான அந்த வாழைக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணிடலாம். ரசம் வந்து பருப்பு தண்ணியெல்லாம் விட்டு மேலே வந்து அப்படியே நுர கட்டி ரெடியாக இருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காவும் பாசிப்பருப்பும் வெந்தாச்சு. நீங்கள் பாசிப்பருப்பை வந்து நமக்கு வந்து மலர வெந்திருக்கு, நீங்கள் கையால் அப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசிஞ்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து பாசிப்பருப்பை அந்த புடலங்காவோடு சேர்த்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி தேங்காய்க்கு வந்து தேங்காய் அரைச்சி விட்டு போட்டுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இன்னும் வேகணும் அப்படின்னு எனக்கு வந்து இன்னும் ஒரு சவுண்டு விட்டால் பரவாயில்லன்னு தோணுது. ஸோ அதனால் எனக்கு இன்னமும் வந்து மசியில் பாசிப்பருப்பு. ஸோ புடலங்காவும் முழிச்சிட்டு தான் இருக்குது, அதனால் இன்னும் ஒரே ஒரு சவுண்டு வச்சு நம்ம கூட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். அதனால் நீங்கள் எந்த பாத்திரமோ அதில் டக்குன்னு மாற்றிட வேண்டாம், முதல்ல நல்லா செக் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். இந்த சைடு வந்து பூஷணிக்காய் தேவையான அளவுக்கு வெந்தாச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாம்பாருக்கான பருப்பில் வந்து கொட்டிடுவோம். ரசத்துக்கும் இப்போ வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டே போகிறோம். ஆக்சுவலாக தாளிதம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கலாம். எது எதுக்கெல்லாம் தாளிக்கணும், கடைசியாக தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம பச்சடி செய்யும்போது அதே மாதிரி கூட்டுக்கு ரசத்துக்கெல்லாம் ஒன்றா ஒட்டுக்க வச்சு தாளிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சாம்பார் எல்லாமே சாம்பாருமே நான் வந்து தாளிக்கணும், அதனால் தாளிதம் எல்லாம் கடைசியாக பண்ணிப்போம். இப்போ சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இன்னும் ஒரு சவுண்டு விட்டோன்னே பொள்ளாங்காய் பருப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பராக வெந்தாச்சு. அதில் வந்து ஜீரகம், தேங்காய் அரைச்சி விட்டாச்சு, அப்படியே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த தேங்காவுடைய பச்சை வாசனை எல்லாம் போனால் சூப்பராக இருக்கும். எப்பொழுதுமே தேங்காய் அரைச்சி விடும்போது லைட்டாக ஒரு கொதி விட்டோம்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோடு சூப்பராக இருக்கும். அதனால் அது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வாழைக்காய் வறுவலுக்கு கடுகு கொஞ்சம் எண்ணெய் கூடவே விட்டு
கடுகு வந்து வெடிக்க விட்டுருக்கேன். ஸோ கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வாழைக்காவை சேர்த்துடலாம். இப்போ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனையை வந்து வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வெண்டைக்காய் நறுக்கும்பொழுது ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் குழக்குழப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ வெண்டைக்காவை குழக்குழப்பு இல்லாமல் ஃபஸ்ட்டு நறுக்கிடுவோம். அப்போ அந்த வாழைக்காவும் அது பாட்டுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கும். ஒரு சின்ன வாணலியில் 2-3 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு சேமியா பாயசம் இன்றைக்கி. ஸோ அந்த சேமியாவை போட்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்த சேமியாவாக இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி வறுக்கும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வறுத்து அந்த பாயசம் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் போட்டு பாலில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக இந்த வாணலியை வந்து லைட்டாக தண்ணி விட்டு அதில் ஒட்டியிருக்கக்கூடிய சேமியாவையும் நீக்கி நம்ம வந்து பாலில் வேக வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன். ஸோ கடுகு தாளிச்சதுக்கப்புறமா, கடுகு வெடித்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காவை சேர்த்துருவோம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு அந்த லைட்டாக அந்த குழக்குழப்பு தன்மை பாதி போனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக விட்ட கறி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து புளி தண்ணி விட்டு அதை வேக வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்மளுடைய வாழைக்காய் நல்லா வறுவல் ஆகிக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு எல்லாமே ஒரு பாதி வதங்கினதுக்கப்புறமா அதை சேர்த்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்தது அப்படின்னா நல்லா வறுவல் வந்து ரெடி ஆகிடும். பாயசத்துக்கு சேமியாவை வறுத்துட்டு இப்போ அதுலேருந்து பாலில் வேக விட்டுருக்கேன். நல்லா வந்து வேகட்டும், சிம்மிலேயே வச்சு வேக விட்டுருலாம் நல்லா. ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்க்கும் பொழுது சேமியா சரியாக வேகலை அப்படின்னா திருப்பி வேகாத சேமியா மாதிரி நல்லா குச்சி குச்சியாக நம்ம வாங்கினோம்ல அதே மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா வந்து இதை வந்து வேக விட்டுறலாம். தேவைன்னா இடையில இன்னும் கொஞ்சம் கூட பால் விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் தண்ணியில் கூட வேக விட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெண்டைக்காய் வந்து இப்போ தான் லைட்டாக ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சம் வந்து கலர் மாறி இருக்கு. இந்த கோடு கோடாக இழுத்துட்டு வரும் நமக்கு அந்த குழக்குழப்பு, அது கொஞ்சம் மறையட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணியை கொஞ்சம் நல்லாவே, அதாவது திக்கான புளித்தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு புளிப்பு இருக்கக்கூடிய புளித்தண்ணியை வந்து விட்டு இதை வேக வைக்க போகிறோம். ஏன்னா வேக விட்ட பொரியல் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நான் வந்து இதில் தான் சேமியாவை வறுத்துருந்தேன். அப்படியே அதிலேயே பாலெல்லாம் விட்டு தான் கொட்டி டோட்டலாக ஒரு சேமியா கூட இல்லாமல் பண்ணியாச்சு. வடைக்கு வந்து இப்போ இதில் எண்ணெய் விட்டுடலாம். வடைக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இதில் மாவை வந்து அரைச்சி வச்சுருவோம். மாவை அரைச்சி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் சேர்க்க போகிறேன், பெரிய வெங்காயம் சேர்த்து ரெடியாக வச்சுக்கலாம். மாவு அரைக்கும் பொழுது வடைக்கு மிளகாய், பெருங்காயம், உப்பு அதை சேர்த்து அரைச்சிப்போம். பாயசம்க்கு நம்ம சேமியா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பால் விட்டுருக்கேன். அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்தில் இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்மளுடைய இஷ்டம்தான், எவ்வளவு வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ அந்த வெண்டைக்காயில் கிட்டத்தட்ட ஒரு திக்கான ஒரே 1 டீஸ்பூன் புளிசாரை ஒரு 50 ml தண்ணியில் விட்டு இப்போ இதை விடுறேன். ஸோ இது பாட்டுக்கு அப்படியே வேகட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து மிளகா பொடியோ இல்லை நீங்கள் தாளித்து வரமிளகாவோ, இப்போ நம்ம கடுகு ஆல்ரெடி தாளிச்சிருக்கிறதுனால இதில் வந்து வரமிளகா பொடி சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல சுவையாக இருக்கும், வித்தியாசமான சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் அடுப்பில் காயுது. வடை மாவு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அரைச்சிட்டு கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சிட்டு அதில் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய வெங்காயம் அரைக்கும் பொழுதே பெருங்காயம், உப்பு அதெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு, வரமிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வடையாக தட்டி போட்டுடலாம். மெல்லிசாக தட்டி போடும்பொழுது இன்னமும் நல்லா நம்ம கிறிஸ்பியாக இருக்கும், நம்ம வடையில் கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் அந்த வடை. ஸோ நல்லாவே நம்ம வந்து கொஞ்சம் மெல்லிசாக தட்டிக்கலாம். மொத்தமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் கொஞ்சம் வந்து குண்டாக தான் இருக்கும், அதே மாதிரி உள்ளே வந்து வெந்த மாதிரி இருக்கும் அந்த கிறிஸ்பி இல்லாமல். ஸோ இதில் வந்து பொங்க ஆரம்பிக்குது. சிம்மில் வச்சே கலருவோம், அப்போ தான் நல்லா கொஞ்சம் திக்னஸும் வரும், பால் வந்து திக்காக டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ நான் சர்க்கரை சேர்க்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். வடை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 போட்டு எடுத்து இங்கே வடியை விட்டாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, செம கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாவே வந்து மெல்லிசாகவும் இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து வெண்டைக்காவுக்கு புளித்தண்ணி விட்டு இப்படி அப்படி கலக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த கோத்துட்டு வராது, புளி தண்ணியிலேயே வேகும்போது அந்த குழக்குழப்பு தன்மை வந்து போயிடும். ஸோ இன்னும் வந்து ஒரு அப்புறம் அது போக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம புளி தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் வேகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் சொன்னேன், ஒரு ஓரளவுக்கு ஒரு 1/2 பங்கு அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த புளி தண்ணி விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து அது வெந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காயையும் போட்டு வெண்டைக்காய் பொரியலை வந்து இறக்கிடலாம். பாயசம் ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு பால், தேவையான அளவுக்கு தண்ணி அதெல்லாம் சேர்த்து இப்போ வந்து நான் சர்க்கரை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். ஏன்னா நீங்கள் சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை,
பாலுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஸோ எடுத்த உடனே இனிஷியலாக எல்லாத்தையும் கொட்டிட வேண்டாம். நம்ம வந்து எப்போ வேணாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம், டக்குன்னு கரைஞ்சிக்கும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வேணுங்கும் போது கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் தான் நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த தூசி இல்லாமல் லைட்டாக வடிகட்டி ஊற்ற வேண்டியது இருக்கும். சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டால் பாயசம் முடிஞ்சது. பிடிச்சவங்க வந்து வெனிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸோ எது வேணாலும் விட்டுக்கலாம். இங்கே நம்ம வெண்டைக்காய் வேக விட்ட பொரியலுக்கு தேங்காய் போட்டாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு லைட் புளிப்பு சுவையோடு சூப்பராக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வடை மட்டும் பாக்கி இருக்குது, வடையை தட்டி முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய அத்தனை சமையலும் முடிஞ்சுது. கட்ட கடைசியாக நம்ம எது எதுக்கெல்லாம் தாளிக்கணும்னா சாம்பார், கூட்டு, ரசம், இந்த வெண்டைக்காய் பொரியல். அதுக்கு முன்னாடி முந்திரி பருப்பு நெய்யில் வந்து இதில் வறுத்து கொட்டணும். அப்புறம் அப்புறம் அப்ளோ அதை மட்டும் மறந்துட்டேன், ஞாபகப்படுத்திட்டாரு. ஸோ அந்த வடையை வந்து ஃபுல்லாக பொறிச்சு முடிச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் வந்து நம்ம அப்பளத்தை பொறிச்சு எடுத்துடலாம். வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பாயசத்துக்கு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து வச்சாச்சு. இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா நொறுக்கி போட்டுருவோம் அதை. அதனால நான் அந்த தட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே நெய் தாளித்த அதே வாணலியில் இப்போ ரசத்துக்கும் தாளிச்சிருவோம். ஏன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு தாளித்ததுக்கப்புறமா வறுத்ததுக்கப்புறமா நெய் கண்டிப்பாக பாக்கி இருக்கும். ஸோ காரமான விஷயங்கள் நம்ம வந்து தாளிதம் செய்கிறதுக்கு முன்னாடி பாயசத்துக்கு எப்போதும் தாளிச்சு கொட்டிடலாம். ஸ்வீட்டுக்கு நான் திருப்பி திருப்பி தாளிதம்னே வருது, அந்த முந்திரி பருப்பு அதெல்லாத்தையும் வறுத்து போட்டுடலாம் நெய்யில். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து காரம் இறங்கிடும். ஸோ இப்போ வந்து நான் அந்த பருப்பு ரசத்துக்கு நெய்யில் தாளித்ததை சேர்த்துடுறேன். அடுத்து இப்போ வரிசையாக நம்ம சாம்பார், கூட்டு, அது எல்லாத்துக்கும் தாளிதம் செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு அதையும் பொரிச்சுடுவோம். பாயசத்தில் முந்திரி பருப்பை போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அப்பளத்தை பொரித்தோம் அப்படின்னா ஃபைனலாக நம்ம எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முழு அப்பளம் வடை பொரித்த எண்ணெயிலையே அப்படியே பொரித்து வச்சுருவோம். இப்போ எல்லாமே ரெடி, என்னென்ன அப்படின்னு ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துருவோம். ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பூஷணிக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், பருப்பு ரசம், கலத்துக்கு பருப்பு, புதுசாக காய்ச்சின நெய், நல்ல பெருசாக இருக்கக்கூடிய மசால் வடை, வெண்டைக்காய் தேங்காய் போட்ட வேக விட்ட பொரியல். ஸோ இது எல்லாமே அருமையாக ரொம்பவே டேஸ்டியாக மேக்ஸிமம் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours to 2:15 முடிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து இதை முன்ன பண்ணி இதை பின்ன செஞ்சு அப்படின்னு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டோட செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக புதுசாக செய்கிறவங்களுக்கும் இந்த விருந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.